ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். 37 வயசாகிற ஆக்ட்ரஸ் டாப்ஸி பொண்ணுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் டாப்ஸி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டாப்ஸி தமிழ் ஆடுகளம் படம் மூலமாக அறிமுகமாகி காஞ்சனா 2, அனபெல் சேதுபதி உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. தற்போது பாலிவுட்டில் லீடிங் ஹீரோயினாக இருக்கிற டாப்ஸி கடந்த 23ஆம் தேதியே தன்னோட நீண்ட நாள் காதலரான டென்னிஸ் பிளேயர் மத்தாயஸ் போ அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட திருமணத்தை மீடியாவுக்கு கூட தெரியாமல் ரொம்பவே ரகசியமாக தான் பண்ணியிருக்காங்க. காரணம், டாப்ஸி திருமணத்தின் போதே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் இந்த திருமணத்தை ரொம்பவே ப்ரைவேட்டாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாலிவுட் மீடியாஸில் செய்திகள் வெளியாயிருக்கு. இது மட்டும் கிடையாது, சில மாதங்களுக்கு முன்னாடி டாப்ஸி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாரும் எனக்கு எப்போ திருமணம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் கண்டிப்பாக என்னோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ரொம்ப போல்டாகவே சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே லிவிங் லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்கிற டாப்ஸி தற்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதனால தான் தன்னோட திருமணத்தை ப்ரைவேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாலிவுட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சில பாலிவுட் அண்ட் கோலிவுட் ஹீரோயின்ஸ் டாப்ஸி மாதிரியே திருமணம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் திருமணமாகி தற்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆக்ட்ரஸ் அமலா பால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் திருமணம் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆக்ட்ரஸ் இலியானா, ஆலியா பட், எமி ஜாக்சன் அப்படின்னு சில நடிகைகள் டாப்ஸி போலவே திருமணம் பண்ணியிருக்காங்க. டாப்ஸி மத்தாயஸ் போ திருமணத்துக்கு முன்னாடி மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு திருமண சடங்குகள் தொடங்கியிருக்கு. நேற்று முன்தினம் உதய்பூரில் திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. மேலும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துட்ட சினிமா பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் அனுராக் காசியப், பவாலி குலாட்டி, நடிகை கனிகா திலான் மற்றும் ஹுமான்சி சர்மா ஆகியோர் மட்டும் இந்த திருமணத்தில் கலந்துட்டு இருக்காங்க. டாப்ஸியோட திருமண தகவல்களையும் இவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க.